அண்ணாமலைக்கு அரோகரா. மெய்யன்பர்களே, திரளான இந்த நேரத்தில் அன்பர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆங்காங்கு தரிசிக்க இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பொன்னான நல்ல நாள். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் தீபம், கார்த்திகைன்னு சொன்னாலே தீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அண்ணாமலைக்கு அரோகரா, கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நல்ல நிகழ்ச்சி இன்று திருவண்ணாமலையில் எப்படி ஏற்றுகிறார்களோ சுவாமி ஏத்தாப்பில் வந்து நின்று அண்ணாமலையாருடைய தீபம் 6 மணிக்கு மாலையில் ஏற்றுகிறார்களோ அதே போல் இந்த திருக்கோயில்லையும் வருடா வருடம் கார்த்திகை, பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டதான இந்த நல்ல நாளிலே, கார்த்திகை நல்ல நாளிலே மிக சிறப்பான முறையிலே சந்திரசேகரர் ஆனந்தவல்லி சமேத சுவாமி இங்கே உச்சிப்பிள்ளையாருடைய சன்னதியில் மணிக்கூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எழுந்தருள் இருக்க அவருடைய திருமுன்னிலையில் தான் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. சுமார் 1000 லிட்டர் நெய், இழுப்ப எண்ணெய், நெய், அப்படி நல்லெண்ணெய், இப்படியாக 1000 லிட்டருக்கு மேலாக, 1500 லிட்டருக்கு மேலாக அந்த எண்ணெய்கள்லாம் முறையாக ஊற்றி பருத்தி கொட்டை இருக்கு இல்லையா, அது அப்படியே அப்போ தான் நின்று எரியும். அந்த பனி பருத்தி கொட்டையெல்லாம் முடிச்சு முடிச்சா போட்டு சிறப்பான முறையில் சுமார் ஒரு 4-5 நாட்களுக்கு குறையாமல் அந்த தீபம் எழுந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் ஆங்காங்கே ஒரு 10 மைலுக்கு கல்லணையிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து வயலூர் இப்படி ஒரு மைல் கணக்கில் இருந்து எல்லாரும் இதை பார்ப்பாங்க. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா தீபம் இதை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அண்ணாமலையார் இங்கே தீபம் இருந்தாங்களோ அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி நம்ம எல்லாம் வழிபாடு செய்தோம். சிவபெருமான் நெருப்பு வடிவமாக இருக்கார், அழல் வடிவமாக இருக்கிறார். அதனால் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம், இங்கே நல்ல வேளையாக இன்றைக்கி வந்து பெருமானுடைய திருவுருளினால் உச்சிப்பிள்ளையார் கருணையே வடிவம். அந்த மலை மற்ற மலையிலலாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் இருப்பாங்க, பெருமாள் இருப்பாங்க, இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் சன்னதியில் தான் அப்படியே உச்சிப்பிள்ளையார் மலை வடிவமாகவே பிள்ளையார் வடிவமாகவே இருக்கிறார். அதனால் அப்பேற்பட்டதான அந்த மலையில் மகாதீபம், அண்ணாமலையார் தீபம் சரியாக 6 அடிச்சு 10 நிமிஷத்துக்கு ஏற்றப்பட்டது. சந்திரசேகரர் ஆனந்தவல்லி உடனாய எழுந்தருள் இருக்க பக்தர்கள்லாம் அரோகரா அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று முழக்கமிட சிறப்பாக தீபம் ஏற்றப்பட்டது. எல்லோரும் பெருமானுடைய திருவுருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். பாலசுப்பிரமணியர் ஓதுவார், திருக்கோயில் ஓதுவார், திருக்கோயில்